வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், கம்போடியாவில் அமையவுள்ள தமிழ் மன்னன் ராஜேந்திர சோழன், கைமர் கிங் முதலாம் சூரியவர்மன் ஆகியோரின் சிலைகள். கம்போடியாவில் உள்ள ஆங்கோ தமிழ்ச்சங்கம், பன்னாட்டு தமிழர் நடுவம் ஆகியவை இணைந்து வரும் 2022 தமிழ் மன்னன் ராஜேந்திர சோழன், கைமர் கிங் முதலாம் சூரியவர்மன் ஆகியோரின் சிலைகள் நிறுவப்படும் என்று அறிவித்துள்ளனர். இவை கம்போடிய நாட்டு கலை மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சகம், சீனு ஞானம் டிராவல்ஸ் ஆகியவை ஒத்துழைப்பு அளித்து வருகின்றது. கடந்த வாரம் சென்னையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் கம்போடிய நாட்டு கலாச்சாரம் மற்றும் கலைத்துறை அமைச்சக அதிகாரிகள், பன்னாட்டு தமிழ் நடுவ தலைவர் தணிகாசலம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய அவர்கள், கம்போடியாவின் அதிகாரப்பூர்வ மொழியான கைமரில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்படும். இதையடுத்து அந்நாட்டு பாடப்புத்தகங்களில் இடம்பெறும், மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கப்படும். இந்தியா மற்றும் கம்போடியாவின் உறவை வலுப்படுத்துவதற்காக தமிழ் மற்றும் கைமர் பேரரசர்களின் சிலை நிறுவப்படும். இதற்கு ₹25 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், இந்த சிலைகளை திறந்து வைப்பதற்காக இந்திய பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்றும் இவர்கள் கூறினர். இந்த சிலை திறப்புக்கான பிரம்மாண்ட விழாவில் 25,000 பேருக்கு அழைப்பு விடுக்கப்படும். தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட கம்போடிய அரசின் பிரதிநிதிகள் காஞ்சிபுரம், சிதம்பரம், தஞ்சாவூர், மகாபலிபுரம் ஆகிய இடங்களில் உள்ள பழம்பெரும் கோவில்களை பார்வையிட்டனர். உங்களுக்கான கேள்வி, கம்போடியாவின் தலைநகர் எது? இரண்டாம் கேள்வி, கம்போடிய அரசின் பிரதிநிதிகள் இந்தியாவின் எந்த மாநிலத்தை பார்வையிட்டனர்? இந்த கேள்விகளுக்கான பதில்களை கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.